பிஎஸ்ஜி சர்வஜனா மேல்நிலைப்பள்ளி விளையாட்டுத் துறையின் சார்பாக உடலையும் மனதையும் நன்றாக பாதுகாக்கும் முறை எப்படி? முதலில் உணவு பழக்க முறை. இங்கு சிலவற்றை பார்ப்போம். இஞ்சி. இஞ்சியை தினமும் 1 முதல் 2 இன்ச் அளவு நமது உணவில் டீ, சட்னி போன்றவற்றில் சேர்த்து கொள்ள வேண்டும். பருப்பு வகைகள், கொட்டை வகைகள் நமது உணவில் தினமும் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பூண்டு. பூண்டு 2 முதல் 3 பல்லளவு பால், சட்னி, குழம்பு ஆகியவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். துளசி. துளசியை தினமும் சிறிதளவு டீ, எலுமிச்சை சாறு அல்லது பச்சையாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை எளிதில் கிடைக்கக்கூடிய கீரைகளாகும். இதனை சூப்பு, சாம்பார், பொரியல், சப்பாத்தி, ரொட்டி போன்றவற்றில் தினமும் சேர்த்து கொள்ள வேண்டும். விட்டமின் சி உள்ள உணவு வகைகள். நெல்லிக்காய், கொய்யா, தக்காளி போன்றவற்றை பச்சையாகவோ அல்லது சாறு எடுத்தோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கருஞ்சீரகம். தினமும் 2 கிராமுக்கும் குறைவாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள பொருட்கள். வெண்டைக்காய், சுண்டல், மீன் போன்றவற்றில் அதிகமாக உள்ளது. இதனை வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை எடுத்துக்கொள்ளலாம். மஞ்சள். மஞ்சள் சிறந்த கிருமி நாசினியாகும். இதனை தினமும் 4 பிஞ்ச் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனை இரவு தூங்குவதற்கு முன் பாலில் கலந்து குடிக்கலாம் அல்லது அனைத்து உணவுப் பொருட்களிலும் சேர்த்து கொள்ளலாம். அன்னாச்சி ஸ்டார். இதனை தினமும் 5 மில்லிகிராமுக்கு குறைவாக டீ அல்லது குழம்பு வகைகளில் சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக சர்க்கரை வள்ளி கிழங்கு. வாரத்தில் 1 முறை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் எண்ணெய். உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெயரில் குறைவாகவோ அதிகமாகவோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளியுடன் இஞ்சி, மிளகு, பூண்டுடன் சேர்த்து ரசமாகவோ அல்லது சூப்பாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவு பழக்க முறைகளை மேற்கொண்டு உடலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி. வீட்டில் இருந்தபடியே செய்யும் உடற்பயிற்சிகள். ஸ்கிப்பிங், மாடிப்படி ஏறுதல், சைக்கிளை நிறுத்தி வைத்து 1/2 மணி நேரம் ஓட்டுதல், எளிய யோகாசனம் செய்தல், எளிய உடற்பயிற்சி அதாவது ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் மாதிரி செய்கிறது. இவ்வாறு செய்தால் உடலை உறுதியாக வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக நமது உடலில் ஆக்சிஜனை அளவை எப்படி அதிகரிப்பது? நமது உடலில் ஆக்சிஜனை அளவை அதிகரிக்க உதவுவது லிங்க முத்திரையாகும். இதனை செய்வதற்கு நேராக அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்து கொள்ள வேண்டும். பிறகு நமது கைகளை ஒன்றாக சேர்த்து இதயத்தின் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை ஒன்றாக சேர்த்து கட்டை விரலை மட்டும் தனியாக உயர்த்தி கொள்ள வேண்டும். படத்தில் உள்ளது போல் ஆண்கள் வலது கையையும் பெண்கள் இடது கை கட்டை விரலையும் உயர்த்த வேண்டும். இதனை காலை மற்றும் மாலை 10 முதல் 15 நிமிடம் வரை செய்ய வேண்டும். மூச்சு சீராக இழுத்து வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமது உடலின் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க முடியும். இந்த பழக்க முறைகளை பின்பற்றி உடலையும் மனதையும் நன்றாக வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.